வெல்கம் டு மிர்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ தக்காளி, 100 கிராம் தோல் உரித்து பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அப்புறம் நறுக்கின தக்காளியும் பூண்டையும் ஒரு மிக்ஸி சேரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அது நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். தக்காளி தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்குவோம். அப்புறமா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு மூடி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம். இல்லைன்னா அந்த தக்காளி நம்ம கையில் ரொம்ப தெரிக்கும், அதனால் மூடி போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம தக்காளி தொக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி தொக்கு இறக்கும் போது கொஞ்சமாக மண்டை வெள்ளம் சேர்த்துக்குவோம். அந்த புளிப்புக்கு கொஞ்சம் இனிப்பு சேர்த்தோம்னா அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இறக்கும் போது அதையும் சேர்த்துக்குவோம். அதை இறக்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.